நமஸ்காரம், வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது பச்சை தக்காளி காய் வச்சு ஒரு தொகையல் வெரைட்டி. நாங்கள் இதை வந்து பச்சடின்னு சொல்லுவோம், தக்காளி காயா பச்சடி அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடலாம், அதாவது டிஃபனுக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி காய் தொகையல், தக்காளி காய் பச்சடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் வந்து 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 சின்ன பீஸ் பெருங்காயம், சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்திருக்கேன். தக்காளி காய் வந்து 4 நல்லா அலம்பி வச்சுருக்கேன், அதை வந்து கட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் 1/4 எடுத்திருக்கேன். வாங்க இது பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இதை எல்லாத்தையும் வதக்கிக்கணும். தக்காளி காய் பச்சடி பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஒரு வாணலி போட்டு சூடு பண்ணியிருக்கேன். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணேன். தொகையல் பச்சடி தொக்கு அது மாதிரிலாம் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து செக்கு நல்லெண்ணெய் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து பருப்பு இதெல்லாம் வதக்கணும், ப்ளஸ் வறுக்கணும், அப்புறம் தக்காளி காய் வந்து இதில் வதங்கணும். ஸோ அதுக்காக நான் இந்த எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்செடுத்து நான் முதல்ல 1/2 டீஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, 1 சின்ன இது பெருங்காயம் அதே மாதிரி போட்டுடுறேன், 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. முதல்ல இதை கொஞ்சம் வறுத்துக்கணும். இந்த பருப்பெல்லாம் போட்டு பண்ணுறதுனால இது தொகையல் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், சட்னி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், நாங்கள் பச்சடி சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இட்லி தோசை அதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக நம்ம எடுத்துக்கலாம். தக்காளி காய் வந்து ஜென்ரலாக கிடைக்காது, நம்ம கிடைக்கும் போது வாங்கி இது மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். பருப்பு வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இது செக்கு நல்லெண்ணெய், அதனால தான் நான் பொங்குறது. லைட்டாக கலர் மாறிடுத்து, கோல்டன் ப்ரௌன் வந்துடுது. இந்த டைமில் நம்ம மீதியெல்லாம் சேர்க்கணும். நான் வந்து 1 டீஸ்பூன் சீரகமும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், நான் வறுக்கிறதுனால இப்போ வெந்தயம் சேர்த்துட்டேன், இல்லாட்டி நான் பொடி கூட சேர்த்துடுவேன். இப்போ வந்து காஞ்ச மிளகாய் நான் 1/5 எடுத்திருக்கேன், அதை போட்டுடுறேன். இது இதுலேயே கொஞ்சம் புளிப்பு இருக்கும் காயில், அப்புறம் கொஞ்சம் புளி சேர்க்குறோம், அதனால கொஞ்சம் காரம் வந்து இதில் நிறையவே இருக்கணும். அதனால தான் பச்சை மிளகாவும் போடுறேன், காஞ்ச மிளகா 2 நீட்டு மிளகாவும் போடுறேன். ஸோ பருப்பெல்லாம் நல்ல கலர் மாறிடுத்து. கொஞ்சம் மிளகாய் வதங்கின உடனே நம்ம தக்காளி காயை போட்டு வதக்கணும். இந்த பருப்பெல்லாம் நல்லா வேகும், அப்போ தான் இதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நம்ம தொகையில் அரைக்கும்போது சட்னி பண்ணும்போது அதனால் பருப்புலாம் நம்ம எப்படி பருப்பு பொடிகளாக அரைப்போமோ அந்த மாதிரி இதில் எண்ணெய் விட்டு நம்ம வறுத்துருக்கோம், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பச்சை மிளகாய் 1/4 போடுறேன், வெடிக்கும் அதனால் கட் பண்ணி போடணும். இப்போது 4 தக்காளி காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், நல்ல தின் ஸ்லைஸ், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். அதனால் போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். புளியை கூட இப்போவே போட்டுடலாம், இதை சின்ன சின்ன பீசஸ் இது மாதிரி பண்ணிட்டு போட்டுடலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்க்கணும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் இந்த தொகையலுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு உப்புவே போட்டால் தான் அதில் இருக்கிற தண்ணி வெளியே வந்துட்டு சீக்கிரம் தக்காளி காய் வெந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டு
இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளியை பேக்க பார்க்கலாம். தக்காளி கூட நல்லா வதங்கிடுச்சு. தக்காளிக்காய் நல்ல மேஷ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். டேஸ்டாகவே அரைச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஆறின பிறகு பார்க்கலாம். தக்காளிக்காய் பருப்புலாம் வறுத்தது நல்லா ஆறிடுச்சு. நான் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். வேண்டிய அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாகவே அரைக்கணும். அரைச்சிட்டு கொண்டு வரேன். நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இது மாதிரி இருக்கணும். கொஞ்சம் மெல்லிசாக ரவை இருக்கிற மாதிரி பருப்பு தெரியணும். ஜென்ரலாக நம்ம பருப்பு தொகையெல்லாம் அரைப்போம்ல, அதை மாதிரி அரைச்சி கொண்டு வந்துக்கணும். அப்போ இதை வந்து இது வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம கடைசியாக கொஞ்சமாக தாளிச்சிடலாம். நான் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுடுறேன். கடுகு வடிச்சிருக்கு. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு. ஆல்ரெடி இதில் பெருங்காயம் போட்டதுனாலும் இப்போ போடலை. கலர் மாறிடுச்சு. உளுத்தம் பருப்பு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை இதில் போட்டுடலாம். தாளிச்சா இது இந்த பச்சடியோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இப்போ தக்காளிக்காய் பச்சடி தொகையல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி தோசை இட்லி ஈவன் பூரி அது கூட தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த தக்காளிக்காய் கிடைக்கும் போது ஒரு தடவை பச்சடி தொகையில் இதை மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.